إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أنبيكوريا إن أرميت شهودر هلي تايمار هلي شهودر هلي السلام عليكم ورحمة الله وبركاته. சுவனத்தை எளிதாக அடைவதற்கான 11 நற்செயல்களை நாம் அறிந்து கொள்வோம். உண்மையில் அந்த சுவர்க்கத்தின் பாதையை அல்லாஹ் யாருக்கு எளிதாக்கினானோ நிச்சயமாக அவர்களுக்கு அது மிக எளிதானதாகும். அல்லாஹ் யாருக்கு சுவர்க்கத்தை அடைவதற்கான வழியை அல்லாஹ் எளிதாக்கினானோ நிச்சயமாக அது அவர்களுக்கு மிக எளிதானதாகும். அது மிகப்பெரும் பாக்கியமாகும். அதைவிட ஒரு சிறந்த உயர்ந்த பாக்கியம் வேறு எதுவும் இருக்க முடியாது. ஒரு அடியான் அல்லாஹ் விதியாக்கிய கடமைகளை முறையாக நிறைவேற்றியவராக, ஷிர்க் இணை வைப்பிலிருந்து முழுமையாக விலகி இந்த நற்செயல்களை செய்து வருகின்ற போது அவர் நிச்சயமாக சுவர்க்கத்தை மிக எளிதாக அடைந்து கொள்ள முடியும். எனவே சுவர்க்கத்தை எளிதாக அடைந்து கொள்ளக்கூடிய அமல்களில் நாம் முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய 576வது செய்தி உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு செய்தியை சொல்கிறார்கள். எந்த ஒரு முஸ்லிம் அழகிய முறையிலே வுது செய்து ثم يقوم فيصلي ركعتين مقبل عليهما بقلبه ووجهه إلا وجبت له الجنة. அதாவது ஒரு முஸ்லிம் அழகிய முறையிலே சிறந்த முறையிலே வுது செய்து அவர் 2 ரக்காத்துகளை தொழுகிறார். எப்படி தொழுகிறார்? அதாவது அந்த தொழுகையிலே முழு கவனத்தோடு அவரது உள்ளம், உறுப்புக்கள், அவரது முகம் அனைத்தும் அந்த தொழுகையில் இருக்கும் நிலையிலே அவர் என்ன செய்கிறார்? ஒரு ஈடுபாட்டோடும் கவனத்தோடும் அவர் 2 ரக்காத்துகளை தொழுகின்ற போது அல்லாஹ் அவருக்கு சுவர்க்கத்தை கடமையாக்காமல் இருப்பதில்லை. எவ்வளவு ஒரு எளிதான அமல் என்று பாருங்கள். என்ன செய்ய வேண்டும்? நாம் முறையாக வுது செய்து 2 ரக்காத்துகளை எப்படி தொழ வேண்டும்? நமது உள்ளமும் உடலும் அந்த தொழுகையிலே இருக்கக்கூடிய நிலையிலே தொழுவோமாக இருந்தால் அவருக்கு சொர்க்கம் கடமையாகி விடுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். எனவே இந்த அமலை நமது வாழ்வில் நாம் தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக நாம் நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். முறையாக அழகாக வுது செய்து நாம் 2 ரக்காத்துகளை தொழுது வரக்கூடியவர்களாக, இந்த மகத்தான சிறப்பை நானும் நீங்களும் அடைந்து கொள்வதற்காக இந்த அமலை எமது வாழ்விலே தொடர்ந்து பேணக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. இதே ஹதீஸிலே நர்மையான சகோதரர்களே, அதாவது மற்றொரு செய்தியையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதிலே எப்படி வருகிறது என்று சொன்னால், எவர் ஒருவர் முழுமையாக பரிபூர்ணமாக வுதுவை செய்து அதன் பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்,
وأن محمدا عبد الله ورسوله என்று கூறினால் சொர்க்கத்தின் எட்டு வாயில்களும் அவருக்கு திறக்கப்படும். அவர் விரும்பிய வாயிலூடாக சுவனம் நுழையலாம். எவ்வளவு ஒரு எளிதான அமல். வுதுவை பரிபூர்ணமாக செய்து என்ன செய்ய வேண்டும்? அவர் இந்த துஆவை ஓதி வர வேண்டும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். தௌஹீத், ஏகத்துவம், ஓரிரை கொள்கை, அதை நாம் பறைச்சாற்றிக் கொண்டே இருக்க வேண்டும், அதில் உறுதியாக இருக்க வேண்டும். அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வரசூலு, நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியாரும் தூதரும் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று கூறினால், அவர் முழுமையாக உழுச்செய்து இவ்வாறு சொன்னால் அவருக்கு சொர்க்கத்தின் எட்டு வாயில்களும் திறக்கப்பட்டு அவர் விரும்பிய வாயிலூடாக சோனம் நுழையலாம். எனவே நர்மை சகோதரர்களே, நாம் வுது செய்த பிறகு இந்த துஆவை என்ன செய்ய வேண்டும்? ஓதி வரக்கூடியவர்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். எளிதான அமல்கள், எளிதான, இதற்கெல்லாம் எவ்வளவு நேரம் தேவைப்படும்? ஒரு சிறிய நேரம். நாம் அழகாக உழு செய்து நாம் இரண்டு ரக்காத்துகள் நமது உள்ளமும் உடலும் தொழுகையில் இருக்கக்கூடிய நிலையில் தொழுவதற்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும்? அதேபோன்று நாம் பரிபூர்ணமாக உதவி செய்துவிட்டு இந்த துஆவை நமக்கு ஓதுவதற்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும்? ஒரு சிறிய நேரம் தான் தேவைப்படும். இப்படியான அமல்கள், எளிதான இந்த அமல்கள் நமக்கு எளிதாக சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய அமல்கள். ஆனால் நம்ம எத்தனை பேர் இந்த அமல்களை செய்து வருகிறோம் எமது வாழ்க்கையில என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்மிடம் கேட்டுக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது அமலின் அருமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸை நீங்கள் முஸ்லீம்ல 876வது எண்ணிலே பார்க்கலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஅத்தின் அதான் சொல்கின்ற போது அதற்கு பதில் சொல்லியவராக, முஅத்தின் அல்லாஹ் அக்பர் என்று நான்கு முறை சொல்லும் போது அல்லாஹ் அக்பர் என்று அதை கேட்பவர்கள் நான்கு முறை அதற்கு பதில் கூறுவது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் இரண்டு முறை கூறும் போது அதை செவியேற்பவர்கள் பதிலாக கூறுவது, அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அந்த முஅத்தின் இரண்டு முறை சொல்லும் போது அதை செவியேற்பவர்கள் அதையே பதிலாக சொல்வது, ஹையா அலஸ் ஸலாஹ் ஹையா அலல் ஃபலாஹ் என்பதை கேட்கும் போது மாத்திரம் அதற்கு பதில் லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் என கூறுவது, அதன் பிறகு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இரண்டு முறை கூறும் போது அதை செவியேற்பவர்கள் அதையே பதிலாக சொல்வது, அதன் பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சும்மா கால லா இலாஹ இல்லல்லாஹ், முஅத்தின் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறார், அதை கேட்பவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அவர் மின் கல்பிஹி அவரது உள்ளத்திலிருந்து அது வெளிப்படுகிறது, அதை சொல்கிறார், அதனுடைய பொருளை உணர்ந்து உள்வாங்கி அதை சொல்கிறார், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை அவர் சொல்லும் போது தஹல் அல் ஜன்னா, அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார். எனவே நறுமை சகோதரர்களே, அதாவது முஅத்தின் அதான் சொல்வதற்கு எவ்வளவு நேரம் எடுப்பார்? ஒரு ஐந்து நிமிடம். ஒரு ஐ கூடினால் ஒரு ஐந்து நிமிடம் எடுப்பார், அதை விட குறைவான நேரம். அந்த அதானுக்கு நாம் முறையாக பதில் சொல்லும் போது, இறுதியிலே அந்த முஅத்தின் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் போது நமது உள்ளத்திலிருந்து அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று வெளிப்படுமாக இருந்தால் தஹல் அல் ஜன்னா, அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார். நறுமை சகோதரர்களே, ஒவ்வொருவரும் தன்னிடம் கேட்க வேண்டிய கேள்வி, நான் கடைசியாக இறுதியாக எப்போது இந்த அதானுக்கு நான் பதில் சொன்னேன்? அதானுக்கு பதில் சொன்னேன், இந்த சிறப்பை அடைந்து கொள்வதற்காக அதானுடைய நேரத்தில் ஒரு மஸ்ஜிதை என்ன அதான் கேட்கக்கூடிய தூரத்துக்கு சென்று என்ன செய்யணும்? இந்த சிறப்பை அடைந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அற்ப இந்த உலக லாபங்களுக்காக என்ன செய்கிறோம்? அதாவது அங்கு ஒஃபர் போடப்பட்டிருக்கிறது என்றால் உலக விஷயங்களுக்காக எவ்வளவு தியாகங்களை செய்கிறோம், எவ்வளவு தூரமும் பயணிக்க தயாராக இருக்கிறோம். இந்த நிலையான வெற்றிகளை அடைவதற்கு நாம் செய்யக்கூடிய தியாகங்கள், அர்ப்பணிப்புகள் என்ன என் அருமை சகோதரர்களே, எவ்வளவு எளிதான அமல்களாக இருக்கின்றன. இதில் நான்காவது அமலை நாம் அறிந்து கொள்வோம். அதாவது சொர்க்கத்தை எளிதாக பெற்றுத்தரக்கூடிய அமல்களில் நான்காவது அமல், இந்த ஹதீஸை நீங்கள் புகாரியில 2736வது எண்ணிலே பார்க்கலாம். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன லில்லாஹி திஸ்அத்தன் வ திஸ்ஐன இஸ்மா, நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் உண்டு என்று சொல்லிவிட்டு, அதாவது மியத்தன் இல்லா வாஹிதா, நூறுக்கு ஒன்று குறைவாக, மன் அஹ்ஸாஹா தஹரல் ஜன்னா, யார் அதை மரணம் விடுவாரோ அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார். அல்லாஹுடைய 99 திருநாமங்களை நாம் அதனுடைய பொருளை விளங்கி மரணம் விடுகின்ற போது அவர் என்ன செய்துவிட்டார்? சொர்க்கம் நுழைந்து விட்டார். ஏன்? அவர் அல்லாஹுடைய திருநாமங்களை பொருளை உணர்ந்து விளங்கி அதை மரணமிடும் போது அவரது வாழ்க்கை என்ன செய்துவிடும்?
அதற்கு கேட்பதான் அமைந்துவிடும். அருமை சகோதரர்களே, இப்ப நாம் நமது பிள்ளைகளுடைய உலக கல்வியுடைய விஷயத்தில் எவ்வளவு நாம் கவனம் செலுத்துகிறோம், இப்படியான சிறப்புகளுக்கு நாம் நமது பிள்ளைகளை ஆர்வப்படுத்த வேண்டும். நாமும் மரணமிட்டு பொருள் உணர்ந்து நாம் அல்லாஹுடைய 99 திருநாமங்களை நாம் மரணமிட்டுக் கொள்ள வேண்டும். ஏன்? அது சொர்க்கத்தை பெற்றுத் தருகின்ற அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார் என்று சொன்னார்கள். அவர் சோனம் நுழைந்து விட்டார் என்று குறிப்பிட்டார்கள். இது நான்காவது அமல், எளிதான அமல்கள் நாம் சொர்க்கத்தை அடைவதற்கான. ஐந்தாவது அமலின் அருமை சகோதரர்களே, இந்த செய்தியை நீங்கள் புகாரியில் 6306 எண்ணில் பார்க்கலாம். இந்த செய்தியை ஷத்தாத் பின் அவுஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது அல்லாஹும் அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அன அப்துக வ அன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்தத்அது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூ லக பிநிஅமதிக அலைய வ அபூ பிதம்பி ஃபக்ஃபிர் லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ஸ்னூப இல்லா அன்த என்று ஒருவர் கூறுவாராக இருந்தால், எப்படி உறுதியான ஈமானோடு, உறுதியான நம்பிக்கையோடு இந்த பிரார்த்தனை உள்ளடக்கி இருக்கக்கூடிய அந்த விடயங்களை, பொருளை உணர்ந்து விளங்கி ஒருவர் உறுதியான நம்பிக்கையோடு இதை காலையில் ஓதி அவர் மாலையாவதற்குள் மரணித்து விட்டால் அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார். மாலையில் ஒருவர் உறுதியான நம்பிக்கையோடு ஓதி காலையாவதற்குள் மரணித்து விட்டால் அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபஹுவ மின் அஹ்லில் ஜன்னா, அவர் சொர்க்கத்துக்குரியவர் என்று சொன்னார்கள். இதை ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும் என் அருமை சகோதரர்களே? ஓரிரு நிமிடங்கள் தான் தேவைப்படும். இதை நாம் ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் உறுதியான ஈமானோடு, நம்பிக்கையோடு இதனுடைய பொருளை உணர்ந்து உள்வாங்கி நாம் இதை ஓதும் போது அன்றைய நாளில் அவர் மரணித்து விட்டால் அவர் சொர்க்கத்துக்குரியவர். இதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? செய்யிதுல் இஸ்திகஃபார், பாவ மன்னிப்புக்கெல்லாம் தலையாயது என்று சொன்னார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே இது எளிதான ஒரு அமல், நாம் சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கான. எத்தனை பேருக்கு இது தெரிந்திருக்கிறது, ஆனால் இதை ஓதி வரக்கூடியவர்கள் எத்தனை பேர்? காலையிலும் மாலையிலும் இதை ஓதி வரக்கூடிய வளமை உள்ளவர்கள், இதை வளமையாக்கிக் கொண்டவர்கள் எத்தனை பேர் என்பதுதான் இங்கு கேள்வி. இது வந்து ஐந்தாவது அமலாக நாம் இதிலே பார்க்கிறோம், சொர்க்கத்தை எளிதாக பெற்றுத்தரக்கூடிய அமல்களில். அடுத்த நறுமை சகோதரர்களே, ஆறாவது ஏழாவது அமல், சொர்க்கத்தை நாம் எளிதாக அடைவதற்கான அமல்கள்ல இந்த ஹதீஸை நீங்கள் அபுதாவுதில் 5065 பார்க்கலாம், திருமீதியில் 3410 பார்க்கலாம், நசாயில் 1348 பார்க்கலாம். இபுன் மாஜா, அகமது போன்ற கிரந்தங்கள்லாம் பதிவாக இருக்கிறது. அப்துல்லாஹி இபின் அமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரண்டு சிறப்பான அமல்கள் இருக்கின்றன. எந்த ஒரு முஸ்லீம் இந்த அமலை பேணி வருவானோ, இல்லா தஹல் ஜன்னா, அவன் சோர்க்கத்தில் நுழையாமல் இருப்பதில்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹுமா யசீர், அந்த அமல்கள் இரண்டும் எளிதானவைகள். ஆனால் வமை யஅமலு பிஹிமா கலீல், இதை செய்யக்கூடியவர்கள் குறைவானவர்கள், ஆனால் இந்த ரெண்டு அமலும் எளிதானது, இதை பேணி வரக்கூடிய முஸ்லீம் சோனத்தில் நுழையாமல் இருப்பதில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இவ்வளவு பெரிய பாக்கியம் அருமை சகோதரர்களே. இந்த இரண்டு அமல்களையும் நானும் நீங்களும் நமது வாழ்வில் தொடர்ந்து பேணக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அதில் முதலாவது அமல் என்ன? ஒவ்வொரு தொழுகை, ஃபர்தான தொழுகைக்கு பிறகும் சுப்ஹான் அல்லாஹ் 10, அல்ஹம்துலில்லாஹ் 10, அல்லாஹ் அக்பர் 10 முறை சொல்வது. பாருங்க, சிலர் வந்து 33 முறை சொல்வது சிரமமாக இருக்கிறது என்று நினைக்கிறாங்களா? 10 முறை சொல்வதற்கும் ஹதீஸ் ஆதாரம் இருக்கிறது. நீங்க 33 முறை சொல்லும் போது 10 முறை என்ற எண்ணிக்கையும் அதற்குள் வந்து விடுகிறது, அந்த சிறப்பும் கிடைத்து விடுகிறது. இந்த சிறப்பு கிடைக்கக்கூடிய நீயத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த அமலை செய்து வர வேண்டும். அப்ப பாருங்க, சுபஹான் அல்லாஹ் 10, அல்ஹம்துலில்லாஹ் 10, அல்லாஹ் அக்பர் 10. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அதாவது இது நாவிலே 150 முறை, ஆனால் தராசில் எத்தனை? 1500 நன்மைகள் இதற்கு இருக்கின்றன. ஒரு நாளைக்கு 5 வேளை நீங்கள் சொல்லும் போது 5 வேளை, அப்ப நாங்க 35 பெருக்கினால் 150, அதுக்கு அல்லாஹ் நன்மை எப்படி வழங்குகிறான்? 1500 நன்மைகள், நன்மையுடைய தராசில். அது மட்டுமல்ல, சொர்க்கத்தை எளிதாக பெற்றுத்தரும் அமல். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் அதிலே மற்றொரு அமலை சொல்கிறார்கள், என்ன? இரவில் தூங்கச் செல்வதற்கு முன்னால் சுபஹான் அல்லாஹ் 33, அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 34 எவர் சொல்வாரோ அவரும் என்ன செஞ்சிருவாரு? சொர்க்கத்தை எளிதாக பெற்றுத்தரக்கூடிய அமலாக சொல்றான். இரவுல எவ்வளவு நீண்ட நேரம் தூங்க போகிறான், இதை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும்? இதை 100 முறை சொல்றதுக்கு ஒரு 5 நிமிடம் தேவைப்படும். அருமை சகோதரர்களே, கொஞ்சம் எண்ணி பாருங்கள். இந்த இரண்டு அமல்களையும் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, சொர்க்கத்தை எளிதாக பெற்றுத்தரக்கூடிய அமல்,
ஆனா செய்பவர்கள் செயல்படுத்துபவர்கள் குறைவன் சொல்றான். என்ன காரணம்? தொழுது முடிஞ்சவனை சைத்தான் ஏதாவது ஒரு சிந்தனையை போட்டுருவான், அது இந்த இந்த அமலை செய்யாமலே எழுந்து சென்று விடுகிறான். போனை பார்க்கிறான், போனை பார்த்து அப்படி எழுந்து சென்று விடுகிறான். இரவில் என்ன செய்கிறான்? ஏதோ ஒரு சிந்தனை, அப்படி அவன் தூங்க சென்று விடுகிறான். எனவே இந்த இரண்டு அமல்கள் நாம் இதில் இதுவரை உங்களுக்கு ஏழு அமல்களை சொல்லியிருக்கிறோம். சொர்க்கத்தை எளிதாக பெற்றுத்தரக்கூடிய அமல்கள்ல அடுத்ததாக நறுமை சகோதரர்களை எட்டாவது அமலை பார்ப்போம். இதை இமாம் நசாயி ரஹிமுல்லா அவர்கள் அந்நசாயி பில் குபரா என்ற தனது நூலிலே இதை பதிவு செய்கிறார்கள். அந்நசாயி ஃபிஸ்துனல் குபரா என்ற அந்த நூலர் அவங்க பதிவு செய்கிறாங்க. இந்த அமல் என்ன? இந்த செய்தியை நறுமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எந்த ஒரு மனிதர் ஃபர்தான தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சியை ஓதுவாரோ அவருக்கு சுவர்க்கம் நுழைவதற்கு மரணத்தை தவிர வேறு எதுவும் தடையாக இருக்காது. தொழுகையில நீங்க சலாம் கொடுத்த பிறகு ஆயத்துல் குர்சியை நீங்கள் ஓதுவதற்கு, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினதும் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த் மன் தல் லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹு யஅலமு மா பைன ஐதீஹிம் வமா ஃகல்ஃபஹும் வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா வஸிய குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த் வலா யஊதுஹு ஹிஃப்ளுஹுமா வஹுவ அல் அலியுல் அஸீம். இதை சொல்றதுக்கு உங்களுக்கு ஓரிரு நிமிடங்கள் தான் தேவைப்படும். எனவே இதற்குரிய சிறப்பு என்ன? ஃபர்தான தொழுகைக்கு பிறகு இதை நீங்கள் ஓதி வருவதன் காரணத்தால், அதாவது அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, அவர் சொர்க்கம் செல்வதற்கு மரணத்தை தவிர வேறு எதுவும் தடையாக இருக்காது. மரணித்தால் அவருக்கு சொர்க்கம் உறுதி என்ற அளவுக்கு சொல்லாங்க, சொன்ன ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, இது மிக எளிதான ஒரு அமல். நாம் ஃபர்தான தொழுகைக்கு பிறகு ஆயத்தில் குர்சி ஓதி வரக்கூடியவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இது நாம் இதிலே பார்க்கக்கூடிய எட்டாவது அமலாக இருக்கிறது, எட்டாவது நற்செயலாக இருக்கிறது. ஒன்பதாவது நற்செயல் என்ன? நறுமை சகோதரர்களே, சொர்க்கத்தை நாம் எளிதாக அடைந்து கொள்வதற்கான நற்செயல். இந்த ஹதீஸை நீங்கள் முஸ்லீம்ல 1028வது எண்ணிலே பார்க்கலாம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், இதை அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு செய்கிறார்கள். ஒரு நாள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், உங்களில் யார் இன்று நோன்போடு காலை பொழுதை அடைந்தது? இன்று யார் நோன்போடு இருக்கிறாங்க என்று கேட்கிறாங்க. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யார் ரசூலல்லா, நான் இன்று நோன்பு நோற்று இருக்கிறேன், நான் இன்று நோன்போடு இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அடுத்து அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார்கள், இன்று யார் உங்களில் ஒரு ஏழைக்கு உணவளித்தது என்று கேட்கிறார்கள். அதற்கும் அவர்கள், யார் ரசூலல்லா, நான் இன்று ஒரு ஏழைக்கு உணவளித்தேன் என்று சொன்னார்கள். மூன்றாவது கேட்கிறார்கள், இன்று யார் ஒரு நோயாளியை நலம் விசாரித்தது என்று கேட்கிறார்கள். அதற்கும் அபூபக்கர் ரதி அவர்கள், நான் இன்று ஒரு நோயாளியை நலம் விசாரித்தேன் என்று சொல்கிறார்கள். நான்காவது கேட்கிறார்கள், இன்று யார் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றது என்று கேட்கிறான். ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றது யார் என்று கேட்கிறாங்க. அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், அபூபக்கர் ரலி அவர்கள், நான் இன்று ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தேன். என் அருமை சகோதரி, எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று பாருங்க. ஒருவருடைய வாழ்க்கையில நல்ல அமல்களுக்கு அல்லாஹ் எப்படி சந்தர்ப்பம் அளிக்கிறான் என்றால், இதைவிட ஒரு பாக்கியம் வேறு எதுவும் இருக்க முடியாது. அல்லாஹ் விரும்பக்கூடிய நற்செயல்களுக்கு அல்லாஹ் இப்படி அந்த வாயல்களை திறந்து கொடுக்கிறான் என்றால், இது எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த நான்கு அமல்கள் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அதாவது ஒருவருடைய விஷயத்தில் இந்த அமல்கள் ஒன்று சேர்ந்து விடுமாக இருந்தால் அவர் சுவர்க்கம் நுழையாமல் இருப்பதில்லை. பாருங்க, ஒரே நாளில் நோன்போடு சுண்ணத்தான ஒரு நோன்பு, ஒரு ஏழைக்கு உணவளித்தல், ஒரு நோயாளியை நலம் விசாரித்தல், ஒரு ஜனாசாவை பின்தொடர்தல், இந்த நாலு அமலும் ஒரே நாளில் அமைந்து விட்டால் அவர் சொர்க்கம் நுழையாமல் இருப்பதில்லை என்று சொல்றாங்க. இதற்காக நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும், யா அல்லாஹ், இந்த நான்கு அமல்களையும் ஒரே நாளில் அடைவதற்கு எனக்கு அருள் பாலிப்பாயாக, எனக்கு அருள் செய்வாயாக. என அல்லாஹுடைய அருள் தௌஃபீக்கின்றி நாம் ஒரு அமலை செய்ய முடியாது. அல்லாஹ் அதற்குரிய வாயிலை நமக்கு திறந்து தர வேண்டும். நாங்கள் இறைவன் கேட்க வேண்டும், யா அல்லாஹ், இந்த நான்கு அமலையும் எனக்கு ஒரே நாளிலே செய்வதற்கு நீ அருள் பாலிப்பாயாக என்ற துவாவோடு, அந்த ஆசையோடு, ஆர்வத்தோடு நாம் அதற்காக முயற்சிக்க வேண்டும். ஒரு சுண்ணத்தான நோன்பை நோட்க வேண்டும். அது திங்களாக இருக்கலாம், வியாழனாக இருக்கலாம். ஒரு சுண்ணத்தான நோன்பை நோற்று என்ன செய்ய வேண்டும்? அந்த நாளிலே நாம் ஒரு ஏழைக்கு உணவளிப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அதே போன்று ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க வேண்டும். ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். எனவே நாம் அந்த ஆசையோடும் ஆர்வத்தோடும் இறைவனும் பிரார்த்தித்து நாம் முயற்சிக்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் அதற்கான வழியை நமக்கு எளிதாக்கி தருவான், திறந்து தருவான். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த நாலு அமல்களும் எவ்வளவு எளிதான அமல்கள், எளிதான விடயங்கள். ஒரு சுண்ணத்தான நோன்பு நோட்பு என்ன ஒரு சிரமமான விடயமா? அருமை சகோதரர்களே, அதாவது மனிதன் பாருங்க, உலக அவனோட உடல் ஆரோக்கியத்துக்கு எவ்வளவோ என்ன செய்யறான், அர்ப்பணிப்புகளை தியாகங்களை செய்யறான். அவர் ஒரு நோன்பு என்று சொல்லும் போது அதுக்கு எவ்வளவு பெரிய சிறப்புகள் அல்லாஹ்விடம் இருக்கிறது.
இதை போன்ற குணவழித்தலுக்கு எவ்வளவு சிறப்புகளை இஸ்லாம் சொல்லியிருக்கிறது, ஒரு நோயாளியை நலம் விசாரிப்பதிலே எவ்வளவு சிறப்புகளை இஸ்லாம் சொல்லியிருக்கிறது, ஒரு ஜனாசாவை பின்தொடர்வதில் எவ்வளவு சிறப்புகள் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. எனவே இந்த நான்கு அமல்களும் நாம் ஒரே நாளில் அமைத்துக் கொள்ளும் போது, இந்த நான்கு அமல்கள் ஒரே நாளில் அமைந்துவிடும் போது அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார். எனவே நாம் இதற்கு முயற்சிக்க வேண்டும். எமது வாழ்வில் நாம் இதற்கு ஆசையோடும் ஆர்வத்தோடும் முயற்சிக்க வேண்டும். அடுத்ததாக நறுமை சகோதரர்களே, நாம் பத்தாவது அமலை பார்ப்போம். சொர்க்கத்தை நாம் எளிதாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அமல்கள் பத்தாவது அமல். இதை நீங்கள் முஸ்லீமில் 1729 என்று பார்க்கலாம். உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவர் ஒருவர் ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துகளை பேணி தொழுவாரோ, 12 ரக்காத்தை பேணி தொழுவாரோ, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை எழுப்புகிறான், ஒரு மாளிகையை கட்டுகிறான். அப்ப அவருக்கு என்ன சொர்க்கம் கன்ஃபார்ம், அவருக்கு ஒரு மாளிகை கட்டப்படுது. நறுமை சகோதரர்களை, உலகத்தில் நீங்க பாருங்க, ஒருத்தர் என்ன சொல்றார், நான் ஒரு வீட்டை கட்ட 30 வருடங்கள் வெளிநாட்டிலே உழைத்தேன் என்று சொல்கிறார். நான் எனது வாழ்க்கையை நான் ஒரு வீட்டை கட்டுவதற்காக செலவு செய்தேன் என்று சொல்கிறார். அந்த வீட்டில் அவர் எவ்வளவு காலம் குடி வாழ போறாரு அவருக்கே தெரியாது. சில அந்த வீட்டில் குடி புகுவதற்கு முன்னாலே மரணித்து விடக்கூடியவர்களும் உண்டு. ஆனால் இது வந்து நிலையான சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு வீடு, ஒரு மாளிகை. என்ன செய்ய வேண்டும் நீங்கள், இதற்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்க வேண்டும், 12 ரக்காத்துகள் தொழுவதற்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும் என்று அருமை சகோதரர்களே, உலக காரியங்களுக்கு எவ்வளவு நேரங்களை ஒதுக்குகிறோம், 12 ரக்காத்துகளை நாம் தொழுவதற்கு நமக்கு தேவைப்பட போகின்ற நேரம் மிக குறைவாக இருக்கும், ஒரு 15 நிமிடங்கள் நறுமை சகோதரர்களே, அல்லது 20 நிமிடங்கள் அதற்கு கொஞ்சம் கூடுதலாக குறைவாக இருக்கும். இந்த 12 ரக்காத்துகள் ஃபஜ்ருக்கு முன்னால் 2 ரக்காத்துகள், லுஹருக்கு முன்னால் 4 ரக்காத்துகள், 2 2 லுஹருக்கு பிறகு 2 ரக்காத்துகள், மகரிபுக்கு பிறகு 2 ரக்காத்துகள், இஷாவுக்கு பிறகு 2 ரக்காத்துகள், இந்த 12 ரக்காத்துகளை நாம் பேணி தொழும் போது அல்லாஹ் சொர்க்கத்தில் அவருக்கு ஒரு மாளிகை எழுப்புகிறான். எனவே நாம் இவ்வாறு இந்த 12 ரக்காத்துகளை பேணக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அது நமது ஃபரலையும் பாதுகாக்கக்கூடியதாக, ஃபரலுக்கும் அது பாதுகாப்பாக அமைந்துவிடும். அதே போன்று இறுதியாக நறுமையான சகோதரர்களே, 11வது அமலாக நாம் பார்க்க போவது இந்த செய்தி. நீங்கள் அஹமதில் இன்னும் பல நூல்களில் பார்க்கலாம். அஹமதில் 13781 வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எந்த ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு 3 முறை அல்லாஹ்விடத்திலே அல்லாஹும இன்னி அஸ்அலுகல் ஜன்னா, அல்லாஹ் நான் உன்னிடம் சொர்க்கத்தை கேட்கிறேன் என்று யார் அல்லாஹ்விடத்தில் ஒரு நாளைக்கு 3 முறை சொர்க்கத்தை பிரார்த்திப்பார், அல்லாஹும இன்னி அஸ்அலுகல் ஜன்னா. நாங்கள் இதை கேட்கறதுக்கு எவ்வளவு எளிதான வார்த்தைகள், அல்லாஹும இன்னி அஸ்அலுகல் ஜன்னா, அல்லாஹ் நான் உன்னிடம் சொர்க்கத்தை கேட்கிறேன் என்று 3 முறை கேட்கும் போது, அதாவது சொர்க்கம் அல்லாஹ்விடத்திலே எப்படி சொல்லும் தெரியுமா, சொர்க்கம் சொல்லும், அல்லாஹும அத்கில்ஹுல் ஜன்னா, யா அல்லாஹ் இந்த அடியானை சொர்க்கத்தில் நுழைவித்து விடுவாயாக என்று சொர்க்கம் அல்லாஹ்விடத்திலே கூறும். இவ்வளவு பெரிய சிறப்பு. அதே போன்று அவர் அல்லாஹ்விடத்தில் எப்படி அல்லாஹும இன்னி அவுதுபிக்க மினன்னார், அல்லது அல்லாஹும அஜிர்னி மினன்னார் என்று நரகத்தை விட்டு அவர் 3 முறை அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடும் போது, நரகம் அல்லாஹ்விடத்திலே எப்படி சொல்லும் என்றால், அதாவது அல்லாஹும் அஜிர்ஹு, நரகத்தை விட்டு என்னை விட்டு இவனை பாதுகாத்து விடுவாயாக என்று நரகம் அல்லாஹ்விடத்திலே கூறும். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியான அமல்கள் நமக்கு மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய இந்த எளிதான அமல்கள் சொர்க்கத்தை நாம் அடைந்து கொள்வதற்காக இவ்வாறான அமல்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நாம் இவ்வாறான அமல்களிலே கவனம் செலுத்துவதற்காக தொடர்ந்து ஈடுபடுவதற்கு நாம் இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ் இதற்கு நீ எனக்கு அருள் புரிவாயாக என்ற பிரார்த்தனையோடு நாம் ஆசையோடும் ஆர்வத்தோடும் இஹ்லாஸோடும் செயல்படும் போது நிச்சயமாக அந்த வழிகளை அல்லாஹ் நமக்கு எளிதாக்கி தருவான். எனவே அப்படிப்பட்ட நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.